ஹலோ மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவும் பொங்கல் அன்னைக்கு. அதாவது பொங்கல் அன்னைக்கே வருமா எனக்கு தெரியல, ஏன்னா இன்னைக்கு தான் பொங்கலே. நான் வந்து எப்போ இதை அப்லோட் பண்ணேனோ அப்போல்லாம் நான் உங்களை பார்க்குறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே காக்காலாம் கத்துது, சரி பரவாயில்ல. எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பொங்கல் தினமாக இருக்கிறதுனால நம்ம வந்து என் வீட்டில் பொங்கல் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்து உங்கள் எல்லாருக்குமே காட்டலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2021 வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சிலருக்கு நல்லா இருந்துச்சு, இல்லை மொத்தமாக கொஞ்சம் கேவலமாக இருந்தது. இப்போ 2021 வந்திருக்கோம், அதுவும் பொங்கல் இன்னைக்கு. ஸோ எல்லாருமே வந்து நல்ல ஹாப்பியாக ஜாலியாக இந்த வருஷம் ஃபுல்லாக பிஸியாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் வந்து இங்கே போய் சும்மா நடந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு வெளியில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க மக்களே, பொங்கல் ஸ்பெஷலாக அம்மா வந்து எப்படி ரெடி ஆயிருக்காங்க அப்படின்னு. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருங்கோ. எல்லாருக்கும் நல்ல தேக ஆரோக்கியம், ஆயுர் ஆரோக்கியம், சமாதான சந்தோஷம் எல்லாம் இந்த பொங்கல்லேருந்து வரட்டும். இந்த பேண்டமிக் எல்லாம் மாறட்டும். கலாமா, இவங்க தான் எங்கள் வீட்டில் வந்து சமையல் செய்கிறவங்க. இவங்க தான், இவங்க பேர் கலாமா. கலாமா, கலாமா, எல்லாத்துக்கும் ஒரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க கலாமா. ரொம்ப நன்றி. பொங்கலோ பொங்கல். இப்போ என்ன கோலம் போட போடுறீங்களா? ஆமாம். சரி ஓகே, அம்மாவும் கலாமாவும் கோலம் போட போகிறாங்க. என் தலைவி கோடீஸ்வரி ஆண்டி வந்துட்டாங்க. இவங்க தான் கோடீஸ்வரி ஆண்டி. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. பாய். பாய் இல்லையா, ஹாய் சொல்லுங்க. ஒரு பொங்கல் வாழ்த்து அப்படியே சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்தா. பொங்கல், பொங்கல், பொங்கல். போக போக இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். ஓகேவா? சரி, பாய். பாய். இப்போ வந்து கலர் பூச போறாங்க. என் கையில கலர் ஆயிடும், அதனால கலாம சொன்னா வேண்டாம், நீ போடாதே பத்தியா. அப்பா 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 அப்பா, என்ன ஸ்பீடு, என்ன ஸ்பீடு! ஹாய்டா சுந்தரே. ஏன்டா இவ்வளவு லேட்டா எந்திரிக்கிற? இவன் தான் என் தம்பி. மக்களே, இவன் தான் என் தம்பி. நிறைய பேர் கேப்பீங்க, ஏன் எங்க என் தம்பியை காட்டவே இல்ல, காட்டவே இல்ல. இவன் தான் என் தம்பி. எல்லாத்துக்குமே ஒரு வழியா கோலத்துல கலர் போட்டு இவ்வளவு அழகான கோலம் வந்து கோடீஸ்வரி ஆண்டியும் கலாமாவும் கொடுத்துருக்காங்க. மக்களே, முன்னாடிலாம் வந்து தீபாவளி பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்தா அம்மாவோ பாட்டியோ வந்து நம்ம பசங்களுக்கு வந்து மண்டையில் எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. இந்த காலத்தில் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் பாட்டியெலாம் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ என் பாட்டி இல்லை. ப்ளஸ் இன்றைக்கி வந்து பொங்கல். ஸோ இன்றைக்கி பாட்டிக்கு பார்த்தா எங்கள் அம்மா தான் வந்திருக்காங்க. ஸோ இது நான் வந்து நல்ல எண்ணெய் வந்து தேய்க்க போகிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது ட்ரூ ஹேர் ஆயில். இதுதான் ஏன்ஷியன்ட் ஆயுர்வேதிக் ஆயில் வித் மாடர்ன் டெக்னாலஜி. ட்ரூ ஹேர் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் வித் ஹீட்டர். ஏன் இந்த ஹீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் நம்ம வந்து எண்ணெயை வந்து சுட சுட வச்சா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் மண்டையில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த எண்ணெயில் ஆம்லா, பிரிங்கராஜ் அண்ட் ஹைபிஸ்கஸ் எல்லாமே இருக்குது. இப்போது இந்த எண்ணெயை ஹீட்டரில் ஊற்றணும். ஊற்றிட்டு லெட்டு வச்சு மூடணும். மூடிட்டு நம்ம இந்த ஹீட்டரை ப்ளக்இன் பண்ணணும். ப்ளக்இன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு ரெட்டு கலர் லைட் தெரியும். அந்த லைட்டு வந்து எப்போது ஆஃப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 degrees வரும்போது அது தானாகவே ஆஃப் ஆயிரும். இந்த ஆயிலில் 13 நாவல் ஹர்ப்ஸ் லைக் ஆம்லா, பிரிங்கராஜ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் இது வந்து 100% நேச்சுரல் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ட்ரூ ஹேர் ஆயிலுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் பே பண்ணுற தொகையிலேருந்து 5% ரூரல் கேர்ள்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு போகும். மறக்காமல் நீங்களும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ட்ரூ ஹேர் ஆயிலை வாங்குங்க.
அந்த கலர் ரெட் லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். அந்த கலர் ஆஃப் ஆனோடனே 65 degrees ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது மக்களே, என் கேமராவுக்கு பின்னாடி என் தம்பி இருக்கான். எவ்வளோ தடவை இன்ட்ரோ தருவேன்? லே, உனக்கு இன்ட்ரோ தரணும்டா. 10,000 தடவையாக தருவேன் இன்ட்ரோ. அதுக்கு இல்லைடா, நீ வந்து என் தம்பி அப்படின்னு இப்போ சொல்லிக்கிறது எனக்கு பெருமையாக இருக்கலாம். ஏன்னா நீ தான் என்னோட எடிட்டரு, கேமராமேன் எல்லாம். அதனால் மக்கள்கிட்ட வந்து உன்னை காட்டணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஒரு அக்கா அவன் பின்னாடி இந்த போதும் போதும் ரீல் விட்டதுன்னு சொல்கிறேன். அந்த கல்லையை மஞ்சள் வச்சு கட்டலாமா? அதுதான் நல்லா இருக்கும்.
நமக்கு நம்ம தான் வந்து போடணும். மக்களை கோடீஸ்வரியாண்டி வந்து ஒரு வேலையா வந்து திடீர்னு கிளம்பிட்டாங்க. அதனால வந்து எங்க சார்பா எங்களுக்காக வந்து அருமையான பொங்கல் எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்காக கலாமா வந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ கலாமா, எல்லாத்துக்குமே ஹாப்பி அப்படியாக பொங்கல் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஜாலியாக பண்ணியிருப்பீங்க. பொங்கல் நல்லா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நல்லா